இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபினா அது நம்ம கேசரி தான். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எங்கள் மாமியாருடைய ஃபேவரட் ரெசிபினா அது கேசரி தான். எப்போவுமே எல்லா விசேஷ நாட்கள்லையும் கேசரி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு அழகு ரவை ஆட் பண்ணி மிதமான தீயில வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும். இதோடைய கலர், ரவையோடைய கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு இருக்கணும். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அந்த ரவையை மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணீர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணியில் 1 தேக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கோங்க. இது போல் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம 1 ஆழாக்கு ரவை போட்டிருக்கோம். 1¼ ஆழாக்கு சர்க்கரை போட்டால் நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த 1:1 ரேஷியோவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பொறுமையாக அந்த சர்க்கரையை கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ரவையோடு கலந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபினா அது கேசரி தான். இந்த கேசரி இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டால் சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.